இப்போ வந்து என்னோட பிரதரோட வீட்டில் ரெக்கி வந்திருக்கேன். இங்கே தான் நான் அங்கே ஷூட் பண்ண போகிறோம். ஸோ நான் வீடோட வியூ காட்டுறேன். மை பிரதர் அண்ட் இந்த படத்தோட கோ-டைரக்டர். ஸோ யா, திஸ் ஷுட் பி அன் ஐடியல் பிளேஸ். அந்த டிவி பக்கத்தில் மூணு சேர் போட்டு அந்த ஹீரோ உக்காண்ட்ருக்காங்கிற மாதிரி மோஸ்ட்டாக அந்த பின்னாடி இருக்கிற பேக்ட்ராப்பும் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் குட். இன்னும் எக்ஸ்ட்ரா சேர் இருக்கா? மேபி இந்த ரெண்டு சேர் மிரர் வைக்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த அது வந்து வாடகை இல்லை யார்கிட்டயாவது வாங்கிக்கலாம். ஸோ திஸ் ஷுட் பி த டேபிள். ஸோ மெயினாக இடத்த கொஞ்சம் வெர்டிக்கல் ஃப்ரேமில் நான் சில ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளான் என்னென்னா இந்த கேரக்டரை நாங்கள் டெவலப் பண்ணோம். ஸோ அதுக்கு ரிஹர்சல் பண்ண போகிறோம். இந்த கேரக்டரோட பேக் ட்ராப் என்ன, அவன் எப்படி காமிக்கலாக எப்படி வரேன்னு ட்ரை பண்ணுறதுக்கு பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் காமெடி ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங். Rolling, action. Welcome to Challenge Guruji. Another episode of You Say I Do. இதுக்கு முன்னாடி என்ன பேசினோம்னா அந்த ஷார்ட் எடுத்தோன்னு அந்த ஷார்ட்ல ஸ்பான்டேனியஸா அவன் நடந்து வரும்போது திரும்பி பார்த்தான். அது வந்து நான் பிளான் பண்ணல. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பேசினதை நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால அது ஒரு ரீகேப் மாதிரி. ஸோ நீ எதுக்கு ஸ்பான்டேனியஸாக திரும்பி பார்த்தேன், என்ன யோசிச்சு திரும்பி பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொல்லுங்க? நான் என் மனசில் நான் ஒரு மாஸ் சூப்பர் ஸ்டார், யூடியூப் ஸ்டாரு. இந்த ஆடியன்ஸுக்கு நான் பண்ணுற ஒரு பெரிய சர்வீஸ் மாதிரி இது. லைக் வந்து அற்ப பதவியில் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட திரும்பி பண்ணேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அபோவ் எவ்ரிபடி, ஒரு பருப்பு தான். ஸோ இது வந்து ரைட்டிங்கில் இல்லை. ஸோ ஒரு ஆக்டர் வந்து அவனா அந்த மொமெண்ட்டில் அது தானாக அவன் நடிக்கும் போது அவன் உள்ளுக்குள்ளே இருக்கும் போது அது தோணும். ஸோ இப்படி தான் கேரக்டரை நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ அவன் அந்த அற்ப பதர்களே அப்படின்னு அவ்வளோக்கு இதாக கீழ்த்தரமாக நினைப்பான் அவன் ஆடியன்ஸ்னு சொன்னோன்னே எனக்கு வந்து அவனோட பேக் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலாக ஆக்டர்ஸ்க்கு இந்த கேரக்டரோட லைஃப் என்ன, பாஸ்ட் லைஃப் என்ன அண்ட் அவனோட ஆம்பிஷன் என்ன, இது ரெண்டுத்தையும் சொன்னால் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு அவன் பாஸ்ட் என்ன சொன்னனா அவன் எந்த சேலஞ்சில் ஃபேமஸ் ஆனானா வந்து அவன் கால் வச்சு அவன் தலையை அடிப்பான். அதுக்கு வந்து 30 seconds ஒரு 20 தடவை 30 தடவை அப்படி வேர்ல்டு ரெக்கார்ட்னா இவன் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கான். ஸோ அதை வந்து இவன் அவனால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கேரக்டர். ஸோ இது சொன்னதுனால இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துருக்கும் அந்த கேரக்டர் எப்படி பாஸ்டில். அவன் ஆம்பிஷன் என்னென்னா இந்த வீடியோ போட்டு அவன் எக்ஸ்ட்ரீம் வைரல் ஆகலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதான். ஸோ ஃபஸ்ட்டு டே டேக்கிங் இட் ஸ்லோ. அவன் கேரக்டர் கூட ஆக்டர் கம்ஃபர்டபுளாக ஆகணும், ப்ளஸ் அந்த கேரக்டர் என்னன்னு புரிய புரிய தான் நெக்ஸ்ட் வரும். ஸோ வில் சி வாட் இஸ் இன் ஸ்டோர் டுமாரோ.